வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் சொல்ல போகிறேன்னா, மனசு பதற வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேங்க. என்னென்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் துறைமுக பகுதியில் நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. கொல்ல பக்கமவானி கொய்யா பழம் வாங்கி தர, வாச பக்கமவானி வாழைப்பழம் வாங்கி தர, கொல்ல பக்கமவானி கொய்யா பழம் வாங்கி தர, வாச பக்கமவானி வாழைப்பழம் வாங்கி தர. நான் சொன்னது நீ கேட்கறத எடுத்துக்கோ. உன்னை குட்டு உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் விட மாட்டேன். உங்கள் அம்மா என்னை பார்த்து கூட சொல்லியிருக்கா. ஜொம்மி, நம்ம வெளி போகிறோம்னா நம்மளை கள்ள குண்ட அனுப்பாங்க. குளிர்னா என்னை கட்டி பிடிச்சிக்கோ. குளிர கடிக்க ஜொம்மி, நான் உனக்கு பண்ணுவேன். நல்ல புள்ள குளிர்தான் கூடாது. நான் உனக்கு பால் வாங்கி கொடுப்பேன். எல்லாம் அவன் தண்ணி குடிக்க போகலாம. தண்ணி தான் எடுக்க. இவங்கெல்லாம் எப்படி வர்றாங்க என்ன ஏதுன்னே தெரியல. ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு, பாதி பேர் பெண்கள் வந்து கருவுற்றுலாம் இருக்கிறாங்க. அப்போதான் ஒரு நாள் இரவில் ஒரு லாரி டிரைவர் கொண்டு வந்து இங்கே துறைமுக பகுதியில் ஒரு பெண்ணை இறக்குறாங்க. ரெண்டு பெண்கள், ஒரு வயதானவங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க மனலாம் பாதிக்கப்பட்டு பழைய துணி மாதிரிலாம் இறக்கிட்டு. அப்புறம் அவனை பிடிச்சி கேட்டேன்னா, டிரைவரை கேட்டேன்னா, என்னென்னா வடநாட்டில் இருந்து எங்களுக்கு 5000 ரூபா கொடுத்து அங்கேருந்து ஏற்றி விடுறாங்க. இவங்களை வச்சு பார்க்க முடியல, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுடைய டார்ச்சில் தாங்க முடியலன்னு சொல்லி கண்காணாத இடத்துல எங்கேயாவது போய் செத்துட்டா பரவாயில்லன்னு சொல்லி இறக்கி விடுறாங்க நாங்கள். அப்போ பார்த்தோம்னா மனசு பதற வைக்குது. ஏன்னா 10 மாதம் சுமந்து வளர்த்து ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டதுங்கிறது வந்து குழந்தையாக இருக்கும்போது கூட ஸ்பெஷல் சைல்டாக பிறந்துடலாம், ஒரு விபத்தில் தலையில் அடிபட்டு கூட அந்த மாதிரி ஆயிடலாம். அப்படி இருக்கும் பொழுது மனித உயிர்களை அந்த மாதிரி வந்து ஒரு உதாசீனப்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்து எங்கேயாவது கண்காணாத இடத்துல சாப்பிட்டுன்னு சொல்லி தயவு செய்து விடவே விடாதீங்க. அதுதான் இந்த பதிவுக்கு நான் முக்கிய காரணம். சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னோடய மானசீக குருநாதர் சுப்பைய ஐஎஸோட தலைமையில் 40-50 பேருங்களை ஒன்று போல வாகனத்தில் ஏற்றி ஒவ்வொரு ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் சேர்த்தோம். அப்புறம் வந்து துறை ரீதியாக எந்த நடவடிக்கையும் எதுவுமே எடுக்கலை. அப்படி இருக்கும்போது அங்கங்கே மரங்களையும் அங்கேயும் கொசுக்கடியிலையும் கடந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி பாவ செயல்களை ஈடுபடாமல் அவங்கள கண்டா, அவங்கள நேசித்து, அவங்கள கொண்டு போய் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமோ அதுக்குள்ளே ஆர்ஃபனேஜில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு செய்கிற பிரதிபலனாக இருக்கும், பெரிய கடமையாக இருக்கும். அவங்கள வெறுக்கிறது யாராக இருந்தாலும் நேசிப்பது நம்மளாக இருந்தோம்னா இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கண்டிப்பாக அவங்களையும் நேசிப்போம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எங்கேயாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணும் வைக்கணுங்கிறத உங்களுக்கு என்னன்னாலும் எப்போனாலும் என்னோட எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அதை பதில் அனுப்பி அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள். மிக்க நன்றி.